கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இயங்கி வரும் அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனம் கலவை காங்கிரீட் உற்பத்தி நிலையம் மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் இயங்கி வருவதாக தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவரும் மக்கள் சுற்றுச்சூழல் மற்றும் விழிப்புணர்ச்சி அமைப்பின் தலைவருமான எஸ் யுவராஜ் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனம் அனுமதி பெறாமல் தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிறுவனம் செயல்பட்டு வருவதாகவும் சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற வகையில் மக்களுக்கு கேடு விளைவிக்கின்ற வகையிலும் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து அனுமதி பெறாமல் செயல்பட்டு வருவது சட்டப்படி குற்றமாகும். எனவே பொதுமக்களை பாதிக்கக்கூடிய இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனத்தை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று ஏற்கனவே மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி அவர்களிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை இல்லை என்றும், எனவே இன்று D4 மதுரவாயல் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் சிவா ஆனந்த் அவர்களிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது விசாரணைக்கு அழைத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆய்வாளர் தெரிவித்த நிலையில் சங்கத்தின் தலைவர் எஸ் யுவராஜ் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது காவல்துறையிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பார், அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து மீண்டும் புகார் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். நகராட்சி கமிஷனர் கொடுக்க போறோம், இது இல்லாத மாவட்ட ஆட்சியர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம், இதில் பொல்யூஷன்லேயும் கொடுக்க போகிறோம். முதல்ல எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை வந்து காவல்துறை அவர்களை கூட்டு விசாரணை செய்து இந்த இடத்துல நடப்பதை உடனடியாக சீல் எடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை காவல்துறை பொல்யூஷன் சொல்லி நிறுத்தினாலும் எங்களுக்கு ஓகே. இது ஊர் மக்கள், அதாவது ராஜீவ் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம், அர்பன் ட்ரீ குடியிருப்போர் நலச்சங்கம், மகாலட்சுமி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம், தி பப்ளிக் என்வாயர்மெண்ட் அவேர்னஸ் சொசைட்டி, இது இல்லாமல் இந்த சிவன் கோயில், அதாவது பாலாஜி நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய ரெடிமிக்ஸில் இதே மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அதில் பாருங்கள், வெறும் டஸ்ட்டு வரும். டஸ்ட்டு வர பகுதியை நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா இது எந்த இடம்னு கேட்டால் ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லு, அந்த அளவுக்கு கிளவுட்ஸ் மாதிரி வருது. இதே நிலைமை தான் இந்த பாலாஜி நகர் பகுதியிலே பாதிக்கப்படும். ஆகவே இந்த 2 ரெடிமிக்ஸோ இங்கேருந்து இந்த மக்கள் குடியிருக்கும் பகுதியிலேருந்து அகற்ற வேண்டும் என்பதை கோரிக்கை வைத்து இன்றைக்கி மதுரவாயல் காவல் நிலையத்தில் சுதந்திர தினம் அன்னைக்கு எங்களுக்கு சுதந்திரமாக காற்று சுவாசிக்கணும், மக்களும் ஸ்கூல் சில்ட்ரனும் சுதந்திரமாக இங்கே வாழணுன்றதுக்காக இந்த அப்புறப்படுத்தி வேறு பகுதியில் எடுத்து போய் வைக்க சொல்லி மனு கொடுத்துருக்குறோம். இதை வந்து குடியிருப்போர் நலச்சங்கம் மற்றும் இந்த பகுதி வாழ் மக்கள் சார்பாக மிகப்பெரிய இது கையெழுத்து இயக்கமாக மாற்றி காவல் நிலையத்தில் இன்றைக்கி கம்ப்ளைண்ட். நேற்று நாங்களும் 35 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனைக்காக போராடிட்டுருக்கு. இன்றைக்கி கூட ஒரு சாலையை நாங்களே போட்டோம் சுதந்திர அன்னைக்கு, பண்ணலை, பண்ண சொல்லி கேட்ட பண்ணலை, நாங்களே போட்டோம். அதனால் தவறு செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தது அதிகாரி தான், அவர்கிட்டே போய் மனு கொடுத்த இன்னும் இருக்குது. அதனால தான் ஒரு மாற்றமாக காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கோம். அப்போ காவல் நிலையம் என்னான்னு விசாரிக்கல உண்மை தெரியும், அதுக்கப்புறம் CSR கிடைக்கும், அதுக்கப்புறம் நாங்கள் நீதிமன்றம் போக தயாராக இருக்கிறோம். மேலும் இவர்களுடன் ராஜீவ்நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் தலைவர், லாரி உரிமையாளர் சங்கத்தின் சத்யா வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.